Hello viewers, welcome to Sugan's Kitchen. The video pakkathukku munadi marakama inga channel subscribe panidunga pakkathula kudave irukra bell icon ayum seithu press panidunga. Iniki nama superana poondu ooruga eppadi pandradendradha indha video la paakka porom. Adukku na inge vandu 1 kal kilo poondu thol urichu vechiruken. Adukapram 1 periya elumichamala size la puli eduthiruken. 1 teaspoon alavukku வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸில நம்ம உரிச்சி வச்சிருக்கிற பூண்டை பல்ஸ் மோட்ல ஒரு தடவை சுத்தி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்ல ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி 1 2 அரைச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் இந்த ஊர்கா வந்து நல்ல திக்கா இருக்கும் அதுக்கு அப்புறம் ஒரு கடாயில இங்க நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கறேன் இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் கட்டி பெருங்காயம் போட்டாதான் வந்து ஊர்காக்கெல்லாம் நல்ல வாசமா இருக்கும் இது நம்ம ஊர்காவோட சேர்ந்து கொதிக்கும் போது இது வந்து அப்படியே கரஞ்சிடும் சோ அதனால இது அப்படியே கட்டியா இருக்கும்னு நினைக்க வேண்டாம் அதுக்கு அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த கடுகு ஃபர்ஸ்ட் நல்லா பொரியட்டும் இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில blend பண்ணி வச்சிருக்கிற பூண்டை இதல சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க फ्लेம வந்து நல்லா ஃபுல்லா லோல வெச்சிடுங்க ஏனா வந்து சீக்கிரம் வந்து அப்படியே அடியில அப்படியே பூண்டு எல்லாமே வந்து அடியில ஒட்டிக்கும் அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்க கை விடாம இத வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்பதான் வந்து கீழ வந்து அடியில ஒட்டாம இருக்கும் அதுக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அப்படினா அதல ஒட்டாது அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சி அதையும் இதல சேர்த்துக்கறேன் இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இது நீங்க ஃபுல்லா வச்சீங்கனா ஃபுல்லாவே நிறைய வந்து அடியில ஒட்டிக்கும் அதனால வந்து நீங்க இத வந்து low flame ல வச்சு பண்ணுங்க அப்பதான் வந்து ஊர்கா வந்து கரெக்ட்டான இதல இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் அதையும் இந்த மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்க இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் வந்து ಜಾஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வந்து போக போக கடைசியா ஃபுல்லா முடிக்கும் போது வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும் இரண்டாவது கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தாதான் வந்து ஊர்கா வந்து சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும் அதனால் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா நம்மளோட பூண்டு ஊர்கா வந்து கொஞ்சம் நல்ல திக்காக ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இன்னமுமே நல்ல திக்காகும் அது வரைக்கும் நீங்க லோ फ्लेம்ல வச்சு அப்பப்போ வந்து நீங்க கை விடாம கிளறிட்டே இருங்க இப்போ பாத்தீங்கனா எண்ணெய் வந்து மேலே கொஞ்சமா தான் மிதக்கும் அந்த ஸ்டேஜ்ல கடைசில நம்ம ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை இதல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊர்கா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புளிப்பு லைட்டா ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் நீங்க சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் இந்த ஊர்கா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த ஊர்காயை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஊர்கா எங்க சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி